Welcome to Tamil Sainik Welfare News. In the video, let's see how much disability pension is available. This is the 4 circular released. This includes OROP first revised table, OROP second revised table. Now, we have the table OROP 2 revised table. This is எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ அதிகமா இருக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அமௌண்டோட கம்மியா கிடைச்சிருந்தாக்கா நீங்க சிபி கிராம்லியோ இல்ல பிசிடிஏலியோ கிரீவன்ஸ் போட்டு உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஏனா உங்களுக்கு ரிவைஸ்டு பிரகாரம் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு பென்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் ஆகலனாக்கா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்க கிரீவன்ஸ் மூலமா வாங்க முடியும். சோ அத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 सर्कुलर नंबर पाकலாம். ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா 560, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா 555, மூணாவது பாத்தீங்கன்னாக்கா 582, நாலாவது பாத்தீங்கன்னாக்கா 666. இந்த 4 சர்க்குலர் மூலமா எந்தெந்த கால கட்டத்துல எவ்வளவு அமௌண்ட் அதிகப்படுத்திருக்காங்க. இதுல நம்மளோட 2.57 ஃபிட்மென்ட் ரேஷியோவும் இன்க்ளூட் ஆகும். சோ அந்த டைம்ல நம்ம அந்த நம்மளோட அமௌண்ட் 2.57 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே 100% டிசபிலிட்டி பென்ஷனுக்காக உங்களோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் பிரகாரம் நீங்க உங்களோட பென்ஷன் கால்குலேட் பண்ணிங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டேபிள்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் சொல்றோம். இந்த வீடியோ ரிலேட்டடா நம்ம எத்தனை டாக்குமெண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதாவது சர்க்குலர் நம்பர் 560 ல இருந்து சர்க்குலர் நம்பர் 666 வரைக்கும் இது எல்லா டாக்குமெண்ட்டும் கீழே பிடிஎஃப்-ஆ கன்வெர்ட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கோம். அங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை மொத்தமே அதுல இருக்கும் விட அதை நீங்க கிளியர் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 1/1/2006 ல இருந்து 30/6/2014 வரைக்கும் சர்க்குலர் நம்பர் 560 பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஒய் குரூப் சிப்பாயோட 17 வருஷம் சிப்பாயோட நம்ம பேசுறோம் 100% டிசபிலிட்டியோட 3510 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கணும். இந்த 3510 ரூபாவோட உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலம் அதாவது 1/1/2006 ல இருந்து 30/6/2014 இந்த அமௌண்ட்டோட கம்மியா கிடைச்சிருந்தாக்கா நீங்க சிபி கிராம்ல கிரீவன்ஸ் போட்டு வாங்கிக்கலாம். நம்ம சொல்ற இந்த கால இடைவெளி நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 1/7/2014 ல இருந்து 31/12/2015 வரைக்கும் சர்க்குலர் நம்பர் 555 பிரகாரம் இதோட டேபிள் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா 76. நீங்க 76வது நம்பர் டேபிள்ல போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களோட 17 வருஷம் சிப்பாயோட 100% டிசபிலிட்டி பென்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 3999 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கம்மியா கிடைச்சிருந்தாக்கா நீங்க உங்களோட ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 582 பிரகாரம் இது 5 செப்டம்பர் 2017 கொடுத்தாங்க. இது பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அமௌண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இம்ப்ளிமெண்ட் எண்ணில இருந்து பாத்தீங்கன்னாக்கா 1/1/2016 ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கால இடைவெளி நீங்க குறிச்சு வச்சிங்க. நம்ம லாஸ்டா சொன்னது பாத்தீங்கன்னாக்கா 31/12/2015 ல. சோ 31/12/2015 அப்புறம் என்ன ஃபேக்டர் பாத்தீங்கன்னாக்கா 2.57 நம்மளுக்கு கொடுக்கணும் வைஸ்ட் ரேட் ஆஃப் டிசபிலிட்டி எலிமெண்ட் ஆஸ் ஆன் 1/1/2016 ல இருந்து சொல்லிட்டு இதுல இந்த சர்க்குலர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்குலர் நம்பர் 582ல 2.57 மல்டிப்ளை பண்ணி டிசபிலிட்டி பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 666 இந்த 666லயும் பாத்தீங்கன்னாக்கா இதே தான் சொல்லியிருக்காங்க 2.57 மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 666 அதே போல 582 இந்த 2 சர்க்குலரோட நம்மளுக்கு ஒரு டேபிள் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓஆர்ஓபி 2ஓட நம்மளுக்கு என்ன டேபிள் பாலிசி டேபிள்ல கொடுத்துருக்காங்களோ டேபிள் நம்பர் 87 ல இருந்து 96க்குள்ள. சோ நமக்கு இந்த நம்மளோட டிசபிலிட்டி பென்ஷன் டேபிள் பாத்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 94 நீங்க இந்த 94வது டேபிள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ரேங்க் வைஸ் எல்லாருக்கும் சர்வீஸ் வைஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷனோட 100% டிசபிலிட்டி பென்ஷனோட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே 17 வருஷம் சிப்பாய்க்காக பார்த்ததுனால இதுலயும் பாத்தீங்கன்னா 17 வருஷம் சிப்பாய்க்கு 13920 ரூபாய் உங்களுக்கு 100% டிசபிலிட்டி பென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கணும். ஸோ இதை விட உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் பட்சத்தில் அதாவது இது எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 30/6/2019 அப்புறம் 1/7/2019 உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டேட் வரைக்குமே இந்த 13920 ரூபா உங்களுக்கு கிடைக்கணும் 100% டிசபிலிட்டிக்கு. So 100% disability pension இல்லை எங்களுக்கு வந்து 50% 75% வந்து ஆர்எம்பியில் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வந்து பேசிக்கோட 30% 45% வந்து டிசபிலிட்டி பென்ஷன் கொடுக்குறோன்றவங்க வந்து நம்ம ஆல்ரெடி டிசபிலிட்டி பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட டிசபிலிட்டி பென்ஷனோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நீங்கள் வந்து இந்த சர்க்குலர் வயசு எத்தனை அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்களோ இந்த அமௌண்ட்டை உங்கள் பென்ஷனாக கூட கம்பேர் பண்ணி அதில் வந்து வித்தியாசம் வந்துச்சுனாக்கா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்க முடியும். நம்ம வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கான ஃபார்மெட் வந்து போன வீடியோலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மெட் பிரகாரமே நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சாலே உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கோ அது வந்து அவங்க கணக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்புவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்குலர் நம்பரு என்ன கவர்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிகம் பேர் வந்து இதில் வந்து கேர் பண்ணிக்கிறதில்ல. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து நஷ்டத்தில் தான் இருப்பீங்களே கண்டி லாபத்தில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த சர்க்குலர் நம்பரெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க எக்ஸர்வீஸ் மேனு இல்லை உங்கள் ரிலேஷனில் இருக்க எக்ஸர்வீஸ் மேனு பழைய எக்ஸர்வீஸ் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதான்னு கேளுங்க. அப்படி இன்கேஸ் அவங்களுக்கு டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்குதுனாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்களே கூட இது ஆன்லைனில் கிரீவன்ஸ் போடுறது தான். நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு தேட தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் தேவையில்ல. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்க சிபி கிராமில் போயிட்டு கிரீவன்ஸ் போட்டு உங்களுக்கு அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை வந்து வாங்கி கொடுங்க. நம்ம வந்து ஒரு லெட்டராக தேடி இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிட் அடையாதவங்க வந்து அந்த பெனிஃபிட் அடையிறதுக்காக தான். ஸோ என்னோட இவ்வளோ நான் எடுக்கிற இவ்வளோ வேலைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது 100% வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆகுனாக்கா இந்த வீடியோ மூலிமா ஒருத்தராவது பெனிஃபிட் அடைஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இழந்த அமௌண்ட் வந்து எப்போ அவங்க பென்ஷனில் ஆட் ஆகுதோ அப்போ தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ தேடி எடுத்ததுக்காக முழு பலனை கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.